எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெயிண்டிங்கை பற்றி தான். புது வீட்டுக்கோ பழைய வீட்டுக்கோ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. சில பேர் வந்து ஐடியாஸ் கூட நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் காமிச்ச அந்த கலர் வந்து எனக்கு என்ன கோடுன்னு தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை அந்த கோடை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து என்ன கோடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழியும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ செலவாகும், பழைய வீட்டுக்கு மேலே பெயிண்ட் அடிக்க எவ்வளோ செலவாகும், எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க, அதோட ரூஃபில் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஏஷியன் பெயிண்ட் .com அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் வால் கவரிங்ஸ் அப்படின்ற டேபுக்கு கீழே ஐடியாஸ் கேலரி அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி மேலே ஐடியாஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்கு கீழேயும் ஐடியாஸ் கேலரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய கலரில் டிசைனில் இந்த மாதிரி வாலில் பெயிண்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி அது என்ன கலர், அதனுடைய கோட் என்ன அப்படின்ற டீட்டெயிலை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா கலர் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது, இல்லை ப்ராடக்ட் டைப்பை வச்சு செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ரூம் வைஸாகவும் செலக்ட் பண்ணலாம். அதாவது லிவிங் ரூமு, கிச்சனு, பெட்ரூமு இந்த மாதிரி ரூம் வைஸாகவும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை பார்த்துக்கலாம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கு தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. எலிவேஷன் டிசைனும் இதில் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய கோட் என்ன, நேம் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பிடிச்ச கலரோட கோட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடணும் அப்படின்னா பெயிண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்கு கீழே கலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி அதனுடைய கோட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அந்த கலர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வால் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜும் உங்களுக்கு அதில் காமிக்கும். இதுக்கு வெப்சைட் மட்டும் இல்லை, கலர் வித் ஏஷியன் பெயிண்ட் அப்படின்னு மொபைல் ஆப்பும் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இதை விட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இதில் நீங்கள் இருக்கிற நிறைய ஐடியாஸை பார்த்து ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலரை உங்கள் வாலில் பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபோட்டோ எடுத்து. அதோட வேறு பில்டிங்லேயோ வேறு இடத்துலையோ பார்த்த கலர் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மொபைல்லையே கலரை செலக்ட் பண்ணி அதோட கோடை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது பெயிண்டிங்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, என்ன கலர்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போது பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கோட்டு பட்டி, அதுக்கப்புறம் ப்ரைமர், அதுக்கு மேலே ரெண்டு கோட்டு எமல்ஷன் அடிப்பாங்க. எமல்ஷன்னா பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் டைப் மாடல், ஏஷியன் பெயிண்ட் டிராக்டர் எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22 ரூபா கேட்குறாங்க. இப்போ இதுவே நீங்கள் பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோட்டு ப்ரைமர், அதுக்கு மேலே ரெண்டு கோட்டு எமல்ஷன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 10 ரூபா வாங்குறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதுவே பழைய வீட்டுக்கு அடிக்கும்பொழுது அங்கே கிராக் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அந்த இடங்களில் பட்டி வச்சு ஃபில்லப் பண்ணிவிட்டு அது மேலே ப்ரைமர் அடித்து ரெண்டு கோட் பெயிண்ட் அடித்து கொடுக்குறாங்க இந்த 10 ரூபா ரேட்லேயே. இதே மாதிரி ரூமில் இருக்கக்கூடிய விண்டோஸ், அதில் இருக்கிற கிரில்லு, அதுக்கப்புறம் கேட்டு இந்த மாதிரி கிரில்லில் எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபா வாங்குறாங்க. இந்த 15 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமர், அதுக்கு மேலே ரெண்டு கோட்டு எமல்ஷன் பெயிண்ட் அடித்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெயின் டோருக்கு பாலிஷ் பண்ணுறது, இல்லை விண்டோஸுக்கு பாலிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த வுட் ஒர்க்குக்கு பாலிஷ் பண்ணணும்னாலும் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஏன் ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் பாலிஷிங் இருக்குது, வேறு வேறு மாதிரியான பாலிஷ் பண்ணுறது இருக்குது, அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறத பொறுத்து ரேட்டு வந்து மாறும். நெக்ஸ்ட்டு மாடியில் இருக்கக்கூடிய தரையில் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு வந்து ப்ரைமர் தண்ணி கலந்து அடிப்பாங்க, ரெண்டு கோட்டு வந்து தண்ணி கலக்காமல் அடிப்பாங்க அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபா கேட்குறாங்க. இதே மாதிரி வீட்டுடைய அவுட்டர் வாலில் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் ப்ளஸ் ரெண்டு கோட்டு எமல்ஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ நார்மல் பெயிண்டிங் இல்லாமல் ஏதாவது ஒரு சைடு வாலில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணால் பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும், அதனால் அந்த மாதிரியும் இவங்க பண்ணித்தராங்க. அது வந்து ராயல் பிளே பெயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் அந்த 70 ருபீஸ் வரும். இதில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லை என்னோடய வீடு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, அப்போது அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 2000 ஸ்கொயர் ஃபீட்டுன்ட்டு அந்த 22 ரூபா அமௌண்ட்டை கணக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இப்போது உங்களுக்கு வீட்டுக்கு உள்ளே பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10x10 ரூம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அந்த ரூமுடைய அளவு நம்ம சொல்லும்போது 10x10 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பெயிண்டிங் பண்ணும்போது அவ்வளோ வராது. 10x10ன்றது நம்ம கீழே இருக்கிற ஃப்ளோர் ஏரியாவை தான் கணக்கு பண்ணுறோம். இப்போ பெயிண்டிங் அப்படின்னும் போது வாலை தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். ஒரு சைடு வாலே வந்து 10 அடி அகலம், 10 அடி ஹைட்டு சீலிங் வரைக்கும் இருக்கும். அப்போது அந்த ஒரு சைடு வாலே பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். அதே மாதிரி அந்த ரூமுக்கு 4 சைடு சேவர் இருக்கும், அப்போ 400 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் இருக்கிற ஏரியா, விண்டோ இருக்கிற ஏரியா இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை கணக்கு பண்ணுவாங்க.
அப்போது ஒரு 400 வரும். அதோட சீலிங்கையும் கணக்கு பண்ணணும். சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 2 கோடி எமல்ஷனு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சீலிங்கில் ஒரு வேளை ப்ரைமரோட கூட நிறுத்திடலாம். சீலிங் அதுக்கான ரேட்டு மட்டும் வாங்குவாங்க. ஆக ஒரு 10x10 ரூமுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அந்த ரேஞ்சு கிட்ட வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் வீட்டில் எவ்வளோ வால்ஸ் இருக்கோ அந்த எல்லா வாலையும் கணக்கு பண்ணி தான் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்டோர் மட்டும் இல்லாமல் அவுடோர் வேறு இருக்குது, எலிவேஷன் இருக்குது. இதையெல்லாம் கூட பெயிண்டிங் ஒர்க்கில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கணக்காகும். இப்போ நம்ம சொன்ன ரேட்டில் பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ப்ரொஃபஷனல் பெயிண்டிங். இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மார்ச் மாதத்துக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பெயிண்டிங் ஏரியா பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சைடு வாலில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க, ராயல் பிளே பெயிண்ட்டை யூஸ் பண்ணி. அதோட இன்னொரு வாலில் ஸ்டென்சில் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் டவுட்டு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். நன்றி.